friends, welcome to JIJO Sisters Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்ல செட்டிநாடு ஸ்பெஷலான வெண்டைக்காய் மண்டி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இது எல்லா ரைஸ்க்கும், முக்கியமாக சாம்பார், அப்புறம் வந்து தயிர் சாதம், இதுக்கெலாம் வந்து செம்ம ஆப்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெண்டைக்காய் மண்டி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததும் எப்பயுமே வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து ரொம்ப காய விடக்கூடாது. அதனால் எண்ணெய் சேர்த்ததும் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துடணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், இது மூணையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் லைட்டாக மேலே கீறி கீறி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் லைட்டாக மேலே கீறிட்டு அதையும் சேர்த்துருங்க. பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஃபஸ்ட் டைம் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வெண்டைக்காயை வந்து சாம்பாருக்கு நீங்கள் கட் பண்ணுறத விட கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெண்டைக்காய் வதங்குறப்பயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அது கூட இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த வெண்டைக்காய் மண்டி செய்கிறதுக்கு நம்மளுக்கு முக்கியமானதே வந்து நார்மலாக தண்ணியில் நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கோங்க. முதல் தண்ணியை அரிசி கழுவி அதை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியில் நீங்கள் ஒரு கிண்ணம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதையே வந்து இந்த வெண்டைக்காய் வேகிறதுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த கழனி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வெண்டைக்காயை மூடி வச்சுருங்க, அது நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம், வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பே சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறம் இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஃபஸ்ட்டே நான் எடுத்து ஊற வச்சிட்டேன். அந்த புளியையும் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்குவோம். இந்த டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல புளிப்பு, காரம், உப்போட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. இதுவரைக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நான்வெஜ் வைக்கிறப்ப கூட நீங்கள் இந்த டிஷ்ஷை, நீங்கள் வந்து இன்னொரு ஒரு காய் வைக்கிறீங்க அப்படின்னா நான்வெஜ் கூட, அப்போ இந்த வெண்டைக்காய் மண்டியை வச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின புளி எல்லாமே சேர்ந்து நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் வெண்டைக்காய் புளி மண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.